Hi guys, welcome back to Mr. Tamil Decoder. In the video, la Loki season episode file la hidden details and Easter eggs na paaka porom. Ippa vaanga video kulla polam. Loki prune pannadukaprom avaru oru edathukku poiruvar. Andha edathila nare hidden details and Easter eggs la maranjirukku. Ovanna varisiya paakalam vaanga. Starting la Loki kaatradhukku munnadi oru shot la appadiye zoom kondu povanga. Andha shot la New York City-ya kaatuvanga. Anga nama Doctor Strange oda Sanctum House-a kaatuvanga. நியூயார்க்கில் பிளீக்கர் சீட்டில் இருக்க டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட மேன்சன் தான் சாங்க்டம்னு சொல்லுவாங்க. அதை நம்ம என் கேம் அண்ட் இன்ஃபினிட்டி வரல ரெஃபரன்ஸ் இருக்கும். அடுத்த ஷாட்லேயே நம்ம அவெஞ்சர்ஸ் டவரை காட்டுறாங்க. அதில் QENG குவிங்னு எழுதியிருக்கு. ஸ்பைடர்மேன் ஹோம் கமிங் படத்தில் அவெஞ்சர்ஸ் டவரை நம்ம டோனி ஸ்டார்க் செல் பண்ணிவிட்டு அங்கே இருக்க எல்லா பொருட்களையும் நியூ அவெஞ்சர்ஸ் ஃபெசிலிட்டி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கதை நம்ம காட்டியிருப்பாங்க. அவெஞ்சர்ஸ் டவரை யார்கிட்ட விற்றுருப்பார்னா குவிங் என்டர்பிரைசஸ் அந்த கம்பெனிக்கிட்ட தான் நம்ம டோனி ஸ்டார்க் விற்றுருப்பார். அண்ட் அந்த குயிங் என்டர்பிரைசஸோட சிஇஓட நேம் என்னன்னா மிஸ்டர் கிஃபென். அவரோட இன்னொரு நேம் தான் காங் தி கான்கரர். காங், அதாவது நம்ம லோக்கியோட வில்லன் இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. அவரோட ரெஃபரன்ஸ் தான் இங்கே சொல்லியிருக்காங்க. இந்த ஷார்ட்டில் லோக்கி அண்ட் லோக்கியோட வேரியன்ஸ், அதாவது நம்ம கிட் லோக்கி அண்ட் ஓல்டு லோக்கி அவங்களாம் ஓடும்போது பின்னாடி ஒரு ஹெலிகாப்டரில் தேனோஸ்னு எழுதியிருக்கும். அண்ட் தேனோஸோட ரெஃபரன்ஸ் இதில் எது கொண்டு வந்திருக்காங்கன்னு சுத்தமாக தெரியல. உங்களுக்கு ஏதாவது தாட்ஸ் இருந்தால் மறக்காம நான் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் ஷாட்டில் ரெண்டு மிகப்பெரிய ஈஸ்டர் எக்ஸ் வச்சுருப்பாங்க. தோரோட பழைய சுத்தியல் மிஞ்சால் நீர் சுத்தியர் அண்ட் ஃப்ராக் தோர், அது ரெண்டும் மண்ணுக்குள்ளே புகஞ்சிருக்க மாதிரி காட்டுவாங்க. நம்ம கிட் லோக்கி லோக்கிட்ட சொல்லுவான் நான் தோரை கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லுவான். நம்ம தோரை கொண்டுட்டேன்னு சொன்னது இந்த ஃப்ராக் தோராக தான் இருக்கும். அந்த நம்ம தோரை யாராலும் அசைக்க முடியாது, அதனால் இந்த ஃப்ராக் தோரை தான் அவன் கொண்டுட்டேன்னு நினச்சி பாட்டிலில் போட்டு அடைச்சி வச்சுருக்கான். அண்ட் இந்த ஷாட்டில் நியூயார்க்கில் இருக்க ஜார்ஜ் வாஷிங்டன் பிரிட்ஜை காட்டுறாங்க. இந்த பிரிட்ஜை நீங்கள் நிறைய ஹாலிவுட் மூவிஸில் பார்த்துருக்கலாம். செல்விக் அவங்களே தன்னைத்தானே ப்ரூன் பண்ணிக்கிட்டு லோக்கியை கண்டுபிடிக்க இந்த இடத்துக்கு வருவாங்க. அப்போது அலாய்த் மான்ஸ்டர் நம்ம செல்விக்கு அட்டாக் பண்ண வரும்போது அதை என்சான் பண்ணி ஒரு விஷனை பார்ப்பாங்க. அப்போ தான் நம்ம செல்வி கண்டுபிடிப்பாங்க அலாய்த் மான்ஸ்டர் தாண்டி தான் எண்ட் ஆஃப் டைம் இருக்குன்னு. அண்ட் இந்த ஷாட்டில் லோக்கி மாதிரியே இருக்க அச்எஸ்எல் இன்னொரு வேரியண்ட் லோக்கியை காட்டுவாங்க. இவரோட பேர் பிரசிடென்ட் லோக்கி. இந்த ஷாட்டில் 173 USS எல்ரிட்ஜ்னு ஒரு ஷிப்பாக காட்டுவாங்க. எபிசோடு 1 DP கூப்பரோட ரெஃபரன்ஸ் இருந்த மாதிரி இந்த எபிசோடில் 173 USS எல்ரிஜ் இந்த ஷிப்போட ரெஃபரன்ஸ் வச்சுருக்காங்க. இன்ன வரைக்கும் டிபி கூப்பரோட மிஸ்டேக் கண்டுபிடிக்க முடியல. அதே மாதிரி தான் இந்த ஷிப் திடீர்னு மறைஞ்சு போயிருக்கு. 1964 மறைஞ்சிருக்கு. இது வரைக்கும் இந்த ஷிப்பையும் கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஷாட்டில் எல்லாரும் அலாய்த் மான்ஸ்டரை பார்த்துட்டு இருக்கும்போது லெஃப்ட் சைடு நம்ம ரோனனோட ஷிப்பை காட்டுவாங்க. அண்ட் இந்த ஷிப்போட நேம் தி டார்க் ஆஸ்டர். இதோட ரெஃபரன்ஸ் வந்து நீங்கள் கார்டியன் ஆஃப் த கேலக்சி ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ரோனன் அட்டாக் பண்ண வரும்போது இந்த ஷிப்பில் தான் வருவார் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் இந்த ஷாட்டில் ஷீல்டோட ஹெலிகாரியர் ஷிப்பை காட்டுவாங்க. அண்ட் இங்கே ஆல்மோஸ்ட் நிறைய ஷிப்ஸை காட்டியிருக்காங்க. ரோனனோட ஷிப் அண்ட் தானஸோட ஹெலிகாப்டர் காட்டியிருக்காங்க. அண்ட் இப்போது ஷீல்டோட ஹெலிகாரியரையும் காட்டிட்டாங்க. இந்த ஷாட்டில் எல்லாம் நடந்து போயிட்டு இருக்கும்போது லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு போட்ட பிளேட்ஸ் நிறைய கிடக்கும். இந்த எல்லா பிளேட்ஸும் டிவியில் இருக்க ஏஜென்ட்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் சாப்பிட்டு யூஸ் பண்ணி போடுற பிளேட்ஸ் தான் இங்கே கொண்டு வந்து போடுறாங்க. கிளைமேக்ஸ் சீனில் லோக்கி அண்ட் செல்விக் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அலோத் மான்ஸ்டரை என்சான் பண்ணிடுவாங்க. அப்போது அவங்களுக்கு முன்னாடி ஒரு கோட்டை மாதிரி, அதாவது ஒரு பேலஸை காட்டுவாங்க. அண்ட் அதுதான் எண்ட் ஆஃப் டைம். அதுக்கு பின்னாடி ஒரு ஒயிட் லைன் போயிட்டுருக்கும். அதுதான் சீக்ரெட் டைம் லைன். அண்ட் ஆல்மோஸ்ட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஹிடன் டீட்டெயில்ஸ் அண்ட் ஈஸ்டர் எக்ஸ் மொத்தமாக கவர் பண்ணிவிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அண்ட் திஸ் இஸ் சைனிங் ஆஃப் ஃப்ரம் மிஸ்டர் தமிழ் டிகோட. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க.